啦啦啦啦啦啦啦啦啦ல ல ல ல ல ல ல ல ல வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இது என்ன, இது எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த ஒரு விஷயத்த உங்க லைஃப்ல நீங்க இன்க்ளூட் பண்ணீங்கன்னா உங்களோட பிளட் வந்து சூப்பரா வந்து பியூரிஃபை ஆகும். அப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கண்டிப்பா வந்து ஒரு லெவல்ல தான் இருக்கும். ரத்த அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குறைஞ்சே இருக்கும். அப்புறம் கிட்னி ஃபெயிலியர், கிட்னியில ஸ்டோன் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. அதுக்கப்புறம் கண் பார்வை கோளாறு, கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம தவிர்த்துடலாம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சத்தான ஒரு பச்சை உப்பு அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு அப்படின்றது வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ்வலாக வந்து யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான். பட் அதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம சாதாரணமாக கிடைக்கிற உப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் அப்புறம் வந்து அயோடின் கலந்த உப்பு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்ம அதை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சோம். பட் இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஆர்கானிக்காக கிடைக்கிற உப்பு தான் வந்து, அதாவது சீல இருந்து டிரெக்டா அப்படியே ராவாக கிடைக்கிற உப்பு வந்து யூஸ் பண்ண ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ஸோ ஃபைனலாக அந்த ஆர்கானிக் உப்புன்றது வந்து நல்லது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆர்கானிக் உப்புன்றது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. கடையில் ரொம்பவே சீப்பாக 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய கல்லுப்பு தான் இந்த வீடியோவில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படியெல்லாம் கிளீன் பண்ணி நம்ம ஹெல்த்தியான உப்பாக மாற்றலான்றதை பார்க்கலாம். இருந்தாலுமே அந்த ஆர்கானிக் உப்புல சில நச்சுத்தன்மையெல்லாம் இருக்கும். ஸோ அதை கிளீன் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து நல்லா பொரியற மாதிரி வறுத்தெடுத்துக்கணும். இந்த கடாய் அப்படின்றது வந்து இரும்பு கடாயா இருக்கலாம், இல்லை மண் பானை அப்படி இருக்கலாம். இது ரெண்டுமே இல்லாதவங்க நீங்க யூஸ்வலான ஒரு கடாயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு சூப்பரான ஒரு ஏஜென்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், அதுதான் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை பத்தி கண்டிப்பா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதோட பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். அதோட பெனிஃபிட்ஸ் பத்தி சொல்லணும்னா அதுக்காகவே ஒரு வீடியோ போடலாம், அவ்வளோ வந்து இருக்கு. இதோட வேல்யூ தெரியணும்னு நினைச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஆன்லைன்ல போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க முருங்கை பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 100 கிராமே வந்து 250 ரூபாய் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்பவே பக்கத்துலேயே இருக்கிற ஒரு விஷயம், நம்ம கூடவே இருக்கிறதுனால அதோட அருமை தெரியாமல் நம்ம அதை வந்து இக்னோர் பண்ணுறோம். பட் இதோட வேல்யூ வந்து புரிஞ்சிருக்கிறதுனால தான் எல்லாருமே வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூவான இந்த முருங்கைக்கீரையை வந்து இந்த மாதிரி பரபரப்பான வாழ்நாளில் நம்ம வந்து டெய்லியும் அதை கிளீன் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து கஷ்டம்தான், ஒத்துக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பில் வந்து நீங்கள் கலந்து அதை வறுத்து பொடி பண்ணி யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அதோட சத்தும் நம்மளுக்கு வந்து டெய்லியும் நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த யூஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லி ஒரு மெனக்கெடலும் இதில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி உப்பை வந்து நீங்கள் அந்த முருங்கைக்கீரை போட்டு நல்லா பொரியற அளவுக்கு வறுத்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் கல்லுப்பே யூஸ் பண்ணவங்களா இருந்தாலும் கல்லுப்பும் யூஸ் பண்ணலாம், எப்படி வேணால் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடிசாக அரைச்சி உப்பை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுவீங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரியலாக வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி.